காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வந்தாலும் சரி, அது பருகா முமர் அப்துல்லா வந்தாலும் சரி, எல்ஜி கையெழுத்து போடாத ஒன்றும் மூவ் ஆகாது. அதிகாரம் எல்லாம் சும்மா அதிகாரம் இல்லாத ஒரு பொம்மை கவர்மெண்ட் சார், அவ்வளோதான் சார். பாஜகவுக்கு வந்து ஹரியானாலையும் வெற்றி காஷ்மீர்லையும் வெற்றின்னு தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக ராகுல் காந்திக்கு செல்வாக்கு ஏறினா மட்டும் போகாது, காங்கிரஸ் தன்னுடைய ஆர்கனைசேஷன் பலப்படுத்தி இந்த கோஷ்டி பூசலை அடியோட ஒழிக்கணும். கிடைத்த வாய்ப்பை தவற விட்டாங்களா? வீட்டு வாசல்ல வந்த மகாலட்சுமியை துரத்தி விட்டாங்க. இந்த காங்கிரஸுக்கு வந்து தத்தி அதுக்கு ஒன்றுமே தெரியல, அது எப்படி பிரச்சாரம் பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக ராகுல் காந்திக்கு ஒரு செல்வாக்கு வளர்ந்துருக்கு, ஆனால் அந்த செல்வாக்கை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த கீழே எபிலிட்டி அல்லது ஆர்கனைசேஷன் இல்லை, கட்டுமானம் இல்லை கீழே. அதனால் ஆம் ஆத்மி தனியாக போட்டி போட்டவங்க ஒன்றே காலம் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு 7 இடம் கொடுத்து சேர்ந்தீங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க. அதை சேர்க்கறதுக்கு ராகுல் காந்தி விரும்பினார், அங்கே அந்த ஹூடா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். கோஷ்டி பூசல் வரிசையா காங்கிரசுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கும்போது நீங்க எவ்வளவு தெளிவா வேலை செய்யணும். மக்கள் வந்து கிளீனாக தெளிவாக இருந்தான் சார் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கு, அதை உங்களால் ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல, உங்ககிட்ட ஆர்கனைசேஷன் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2024 சென்னை, கோவை, திருச்சி, மதுரையில் அக்டோபர் 4 முதல் நடைபெறுகிறது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஹரியானாவை பொறுத்த வரைக்குமே ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வந்து காங்கிரஸ் தான் வந்து அங்கே ஆட்சி அமைக்க போகிறாங்க, அந்தளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்சி வந்து பிஜேபி கவர்மெண்ட் மேலே இருக்குது அப்படின்னு பேச்சு அடிபட்டுச்சு. ரிசல்ட் அந்த கவுண்ட் நின்றுக்கிட்டு இருக்கப்பவே 50க்கு மேலே வந்து லீடில் இருந்தாங்க காங்கிரஸ். திடீர்னு பார்த்தா பாஜக வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மாதிரி வரப்பட்டுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? அதாவது வந்து அங்கே ஆன்டி இன்கம்சி இருந்ததுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு 10 வருஷம் ரூல், 14 வருஷம் வந்து பிஜேபி எத்தனை இடங்களை வாங்கினாங்களோ அதை விட 19 வருஷம் குறைவாக தான் வாங்கினாங்க, 7 இடங்கள் குறைவாக தான் வாங்கினாங்க. வேறஸ் காங்கிரஸ் வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, 16லேருந்து 31 போனாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க ஒரு டிக்ளைனிங் இதில் தான் இருந்தாங்க, ஒரு சரிவில் தான் இருந்தது. அப்புறம் இன்னும் 19 இன்னும் 5 வருஷம் அதை போது இன்னும் சரிவு அதிகமாச்சு ஆக்சுவலாக. விலைவாசி ஆகட்டும், வேலையில்லா திண்டாட்டம் ஆகட்டும், அக்னிவீர் ஆகட்டும், சட்டம் ஒழுங்கு ஆகட்டும், அங்கே விவசாய போராட்டம், ஏகப்பட்ட மருடஸ் விவசாய போராட்டங்கள் ஆகட்டும், இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் அங்கே ஆக்சுவலாக, மல்யுத்த வீரர்கள் பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் பல பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு அவ்வளவு ஒரு கெட்ட பேர் ஆக்சுவலாக. அதனால் வந்து என்னென்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும், மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்றது பிஜேபிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது காஸ்ட் கன்சாலிடேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாட் ஒரு 22%, பட்டியல் இனத்தவர் ஒரு 20%, ஒரு 42%, முஸ்லீம் ஒரு 7%, அந்த 100 ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே 7% இருக்காங்க. ஸோ ஒரு 49%, 50% காங்கிரஸுக்கு சாலிட் ஓட் பேங்க் இது வந்து. வேறஸ் வந்து அந்த பாஜக முதல்வர் அந்த நைனி இருக்கார், அவரோட ஓபிசி அவர் ஆக்சுவலாக ஓபிசியில் ஒரு 36%, மற்ற காஸ்ட்லாம் ஒரு 15-16% இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அட்வர்சரிஸ் எல்லாம் அட்வான்டேஜாக மாற்றணும் அப்படின்னு, அதாவது உங்களுக்கு பாதகமான விஷயங்களை சாதகமாக மாற்றுறது. அதாவது ஜாதியை வச்சு தான் நீ வந்து ஜாட் வந்து அவங்களாம் நிலக்கடமையாளர்கள், அவங்க தான் அக்ரிகல்ச்சரிஸ்ட், அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவன் தான் பட்டியல் இனத்தவர், ரெண்டு பேருமே காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மைனாரிட்டியும் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ மற்ற ஜாதி யார் இருக்கான் பார்த்தா, மற்ற ஓபிசியிலாம் இருக்காங்க இல்லையா, அது ஓபிசி சீஃப் மினிஸ்டர் நைனியை போட்டு மனோரவர்களை கிட்ட தூக்கி அனுப்பிச்சிட்டு நைனியை போட்டு அக்னிவீர திட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அவனுக்கு 10% ஒதுக்கீடு கொடுக்கறது, வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஃபண்ட்ஸ் அதிகமாக்குறது, அப்புறம் இந்த மாதிரி இது இளைஞர்களுக்கு வேலை உதவித்தொகை கொடுக்கறதுன்னு பலவிதமான விஷயங்களை அவங்க கொண்டாந்தாங்க. கொண்டாந்தது மட்டும் இல்லாமல் மற்ற ஜாதிகளை ஜாட்டுக்கு எதிராக திருப்பினாங்க. மற்ற காங்கிரஸில் வந்து ஹூடா வந்து ஜாட்டவர் ஆக்சுவலாக. ஸோ ஜா அந்த ஹூடா வந்தாருன்னா ஜாட்டுடைய ஆதிக்கம் அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிட்டிக்ஸை கையில், அந்த பாலிட்டிக்ஸ், ஜாதி பாலிட்டிக்ஸ். அதாவது பாஜக வந்து காங்கிரஸை பார்த்து நீ மக்களை பிளக்கிறேன்னு சொன்னால அது உண்மை இல்லை, அவன் தான் மக்களை பிளந்து ஜாதி ரீதியாக பிளந்து ஓட்டை வாங்கினவன் ஆக்சுவலாக. இந்த காங்கிரஸுக்கு வந்து தத்தி அதுக்கு ஒன்றுமே தெரியல, அது எப்படி பிரச்சாரம் பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக. இன்னும் அதில் பாடம் படிக்கலையா? பாடம் படிக்கல அவங்க. ராகுல் காந்திக்கு செல்வாக்கு வளர்ந்துருக்கே தவிர, ராகுல் காந்திக்கு ஒரு செல்வாக்கு வளர்ந்துருக்கு, ஆனால் அந்த செல்வாக்கை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு
அந்த கீழே எபிலிட்டி அல்லது ஆர்கனைசேஷன் இல்லை, கட்டுமானம் இல்லை கீழே. வேறஸ் வந்து தோல்வி அடைகிற முகத்தில் இருக்கிற, தோல்வி அடைய அந்த நிலையில் இருக்கிற பாஜக அதை வெற்றி முகத்துக்கு கொண்டு வர அளவுக்கு பாஜகவில் கீழே வேலை செய்கிறாங்க. அரசு தாளுங்க வீட்டுக்கு வீடு வேலை செய்கிறான், எல்லாருமே வேலை செய்கிறான். அதிகார பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, ஆட் பலம் இருக்குது, அதானி பலம் இருக்குது, அம்பானி பலம் இருக்குது, எல்லா பலமும் கையில் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் இறக்கி விட்றான் உள்ள. ஏன்னா கம் வாட்மே வெற்றி தான் முக்கியம் அப்படின்றதுல கரெக்டாக வேலை செய்கிறோம். ஸோ அப்படி வேலை செய்யும் போது மற்ற ஜாதியெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணுறான். ஜாட் நாளைக்கு வந்துட்டான்னா அவன் ரொம்ப டாமினேட் பண்ணுவானுங்கன்ட்டு மற்ற ஜாதியெல்லாம் கையில் எடுத்து ஓபிசி தவிர மற்ற சின்ன சின்ன ஒரு பிஷ்ணோயின் ஒரு ஜாதி இருக்குங்க. ஒன்றாந்தேதி எலெக்ஷன் வச்சுருந்தாங்க ஹரியானாவில், அவனுக்கு பிஷ்ணோய் என்ன பண்ணுவானுங்க, ஒரு இந்த ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ராஜஸ்தானில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்கு போயிடுவானுங்க. அந்த பிஷ்ணோயை திருப்திப்படுத்தணும்னு பண்ணானுங்க, ஒன்றாந்தேதி எலெக்ஷன் அஞ்சாந்தேதி மாற்றிட்டானுங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி ஜாதிகள்லாம் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி சேர்க்கறது, சேர்த்து கம்ப்ளீட்டாக வந்து ஜாட்லேயும் கொஞ்சம் பிடிச்சி, ஏன்னா பிஜேபிலையும் ஜாட் அலங்கிருப்பாங்கல்ல, அந்த ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறது, அப்புறம் பட்டியலினத்தோர் ஓட்டை கொஞ்சம் வாங்குறதுன்ட்டு மேஜர் ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஜாட்டுக்கு எதிரான ஓட் ஷேரை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து அந்த அந்த சோசியல் இன்ஜினியரிங்லாம் அவங்க வின் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் துணை போச்சு, எலெக்ஷன் கமிஷன் துணை போச்சு, பணம் துணை இருந்தது, மற்றபடி அவங்களுடைய ஆட்பலம் ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்பலம் கொஞ்ச நாள் வந்து கண்டிப்பாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க சரியாக ஒர்க் பண்ணல. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் நட்டாக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமே ஒரு மோதல் சின்ன மோதல் நடந்தது. ஆனால் ஹரியானா எலெக்ஷன் வரும்போது என்னாச்சுன்னா, அந்த ஹரியானா எலெக்ஷனில் தோத்துட்டிங்கன்னா இந்த 3 மாதம் சென்ட்ரல் மேலே மக்கள் அதிருப்தியாக இருக்காங்கன்னு தெரியறது மட்டும் இல்லாமல் வரப்போகிற மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ஸில் இதோட பாதிப்பு இருக்குன்றதுனால இது எப்படியும் நம்ம வந்து டூ ஆர் டை பேட்டிலாக இருக்குது. ஹரியானாவில் வெற்றி பெற்றே தேரணும், தோல்வி நமக்கு வரும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நமக்கு எதிரான ஃபேக்டர்ஸ் தான் நிறையா அங்கே இருக்குது, இருந்தாலும் நம்ம உள்ளே பூந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணாங்க. ஒரு ராம் ரஹீம்னு ஒரு சாமியாருங்க, ராம் ரஹீம் சிங்னு, அவரை கரெக்டாக இருக்கும் போது வெளில விடுறாங்க, பரவாயில்ல விடுறாங்க. அவர் கம்ப்ளீட்டாக பிஜேபிக்காக வேலை செய்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க பண்ணுறாங்க. அதனால் மல்யுத்த வீரர்கள் பிரச்சனையாகட்டும், விலைவாசி பிரச்சனையாகட்டும், வேலையில்லா திண்டாட்டம் 9% தாங்க ஆக்சுவலாக, அந்த பிரச்சனையாகட்டும், அக்னிவீர் பிரச்சனைகளில் அவங்க இப்போ கோட்டா கொடுத்து சரி பண்ணாங்க. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி அவங்க வின் பண்ணாங்கன்னா பல தொகுதிகளில் குறைவான வாக்கு வித்தியாசம் வின் பண்ணியிருக்காங்க. வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் 0.85% தான். அவன் 55 லட்சம் 54 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கான். அதில் ஆம் ஆத்மி தனியாக போட்டி போட்டவன் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு 7 இடம் கொடுத்து சேர்ந்தீங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க. அதை சேர்க்கறதுக்கு ராகுல் காந்தி விரும்பினார். அங்கே அந்த ஹூடா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இந்த லோக்கல் லீடர் ஹூடா, லோக்கல் லீடர் பேச்சை கேட்டே காங்கிரஸ் கெட்டு போயிட்டுருக்கான். நேஷனல் லெவலில் பார்க்கணும் ஒரு இஷ்யூவை, நம்ம இந்த எலெக்ஷனில் இந்த இடத்துல வின் பண்ணால் தான் அடுத்த கட்டம் அப்படின்ற போது பார்ட்டியோட ஹைகமாண்ட் வந்து ஸ்டபர்னாக இருக்கணும். சில விஷயத்தில் இல்லைப்பா, ஆம் ஆத்மியோட நம்ம கூட்டணி சேர்கிறோம், அவன் 5 சீட் கேட்டால் 7 சீட் கொடுக்குறோம், அவனை சேர்க்குறோம், நீ வேலை செஞ்சால் செய்ய செய்யாட்டிப்போ, நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் வெற்றிப்போ, அப்படி ஒரு சொல்கிற தைரியம் காங்கிரஸ் ஹூடா கொடுக்குற முக்கியத்துவத்தை செல்ஜா குமாரி கொடுத்துருந்தாங்கன்னா மாறி இருக்கும். செல்ஜாக்கும் கொடுக்கல, இப்போ செல்ஜாக்கும் கோஷி பூசல் வேற. காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வரும் அப்படின்னு எதுவும் தெரிஞ்ச உடனே ஒரு காம்ப்ளசண்டாக இருந்தது, ஒரு மெதப்பில் இருக்கிறது, ஓவர் கான்ஃபிடென்டாக இருக்கிறது. ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிறது மட்டும் இல்லை, வந்துட்டா யார் சீஃப் மினிஸ்டர், அந்த போட்டி வந்து உட்கூத்து ஆரம்பமாயிடுது. உள்ளடி வேலை, இவங்க ஆட்கள்லாம் ஜெயிக்காது என்ன பண்ணணும், அவங்க ஆட்கள்லாம் ஜெயிக்காது என்ன பண்ணணும், செல்ஜாவோட ஆட்கள் ஜெயிக்கூடாது, சுர்ஜித் சிங் அவருடைய ஆட்கள் ஜெயிக்கூடாது, இந்த மாதிரி 3 பேர் கண்டெண்டர். ஹூடா செல்ஜா தான் மேஜர் கண்டெண்டர், ஒருத்தர் பட்டியலாம் ஒருத்தர் ஜாட்டு. இந்த 2 பேருமே இல்லாது இவங்க ஆட்கள் வந்தால், இவங்க ஆட்கள் அதிகமாக எலெக்ட் ஆனால் நம்ம ஆட்கள் நம்ம சிஎம் வர முடியாதுன்னு அவங்க ஆட்களை எங்கெங்கே வந்து உள்ளடி கொடுக்கணுமோ அந்த உள்ளடி வேலை பார்க்குறது. ஸோ அவங்களுடைய உள்ளடி வேலை அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிரான ஓட்டு, பிஜேபிக்கு எதிரான ஓட்டு, அது வந்து பல விதங்களில் பிரியுது. காங்கிரஸுக்கு ஒட்டுமொத்தமாக போல, ஆம் ஆத்மிக்கு போகுது, இந்தியன் நேஷனல் லோக்தளுக்கு போகுது, ஜனநாயக ஜனக் பார்ட்டிக்கு போகுது, இப்படி மூணாக பிரியுது. மூணாக பிரிஞ்சு போகும்போது காங்கிரஸுக்கு சேர்த்து 4 பிரியும் போது 100 ஓட்டு 25 4 பிரிஞ்சுன்னா 100 ஆச்சுன்னா பாஜக வாங்குற 30 ஓட்டில் அவன் வின் பண்ணிட்டு போகிறான்ல. நீ ஆளுக்கு 75 வாங்கினா அவன் 30 வாங்குறான்ல, அதில் வின் பண்ணிட்டு போகிறான் இல்லையா அவன், அந்த அட்வான்டேஜ் வேறு பிஜேபிக்கு வந்துருச்சு. இப்போ இந்திய கூட்டணி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவுக்கான வெற்றி பெற்று ஒரு மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. இந்த ஹரியானாவில் அதை வந்து மறந்துட்டாங்க, அதை வந்து அவங்களால இது பண்ண பிளேஸ் பண்ண முடியல. நீங்கள் அதாவது ஆம் ஆத்மியோட கூட்டு சேரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கூட்டு சேர வேண்டாம் லோக்கல் லீடர் சப்ஜெக்ட் பண்ணுறது என்னத்துக்காக பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு ஒரு 7 இடம் கொடுத்தா காங்கிரஸ்காரனோட வாய்ப்பு எல்லாம் போயிடும், அவனுக்கு சரியாக வேலை செய்ய மாட்டானுங்க, அந்த இடத்துல பிஜேபி வின் பண்ணிடுவானுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறானுங்க. ஆனால் இங்கே என்னென்னா கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பொதுவான பார்வை. சில போது என்ன ஆகும்னா
இப்போ டெல்லியில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்தாங்க ஏழு இடங்களில், ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்க வின் பண்ணலை. ஸோ அந்த இதை சொல்லி அவங்க கூடாதுன்னு சொன்னார். நமக்கும் ஏஏபிக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை, அரித்மேட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஏஏபி என்ற பார்ட்டியை வந்து காங்கிரஸை எடுத்து தான் களத்துக்கே வராங்க அவங்க. அந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறதே காங்கிரஸோட ஊழல் எடுத்து தான் வருது. அது காங்கிரஸோட சேர்றதுன்றது வந்து பொருந்தா கூட்டணியாக இருக்குது, எலியும் புரியும் கூட்டணியாக இருக்குது அப்படின்றது ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக. ரெண்டாவது, ஒரு மாநிலத்தில் கூட்டு இன்னொரு மாநிலத்தில் கூட்டு இல்லைன்னு ஒரு குழப்பமான நிலைமை இருக்குல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் டெல்லியில் கூட்டு, பஞ்சாபில் கூட்டு இல்லை, கூட்டு இல்லை. ஆமாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது மக்கள் பார்வையில் வந்து அது வந்து ஒரு ஜெல்லாகாத ஒரு கூட்டணியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஜெல்லாகாத இருந்தால் கூட ஹரியானாவை பொறுத்த மட்டும் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் அந்த இடத்துல முயற்சி பண்ணி பார்த்துருந்தா ராகுல் காந்தி சொல்கிறபடி காங்கிரஸ் கூட்டணி ஒரு 45 இடங்களுக்கு மேலே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் என்பது ஒரு பொதுவான கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டாங்களா? வீட்டு வாசலில் வந்த மகாலட்சுமியை துரத்தி விட்டாங்க. இப்போ பல ஸ்டேட்டில் வந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அதை சரியாக அட்ரஸ் பண்ணலையா? ஆமாங்க. ராஜஸ்தானில் கெகலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் இருந்த பிரச்சனை தானுங்க. அங்கேயும் கோட்டை விட்டானுங்கல்ல. அங்கே மத்திய பிரதேசில் கமல்நாத் சொல்கிறத கேட்டு நாடினானுங்க. அது சுத்தமாக ஒன்றும் இல்லாத அங்கே போயிடுது. சத்தீஸ்கர்லேயும் கோஷி பூசல். அங்கேயே வந்து இதுக்கு முன்னாடி இது காங்கிரஸ் இருந்த சீஃப் மினிஸ்டருக்கும் அவருக்கும் பூபேந்திர சிங்கும் அவருக்கும் அங்கே உள்ளூர் தகராறு பிரச்சனைகள். காங்கிரஸ் வந்து கீழே கோஷி பூசலை அட்ரஸ் பண்ணாத இருக்கக்கூடாது. ஒரு ஊரில் அந்த ஒரு ஸ்டேட்டில் ஒரு காங்கிரஸ் மேனை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அவனை வந்து ஒரு ஐக்கார் மாதிரி கொண்டு வாங்க. அவனு நாளைக்கு ஜெயிச்சா அவன் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்கள். அங்கே நீங்கள் சைமன் ரெட்டியை ரெண்டு பேரை தட்டி கொடுத்து வளர்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போட்டிக்கு வரும்போது கோஷ்டி மோதல் வருது அதில் பிரச்சனை வருது. எவ்வளோ சரியாக வேலை செய்ய மாட்டேன்றான். ஸோ அது ஏற்கனவே இருக்கிற பல டிஸ்அட்வான்டேஜ். காங்கிரஸுக்கு ஃபண்ட்ஸ் அவ்வளோ கிடையாது, காங்கிரஸுக்கு கீழ் ஆர்கனைசேஷன் கிடையாது, காங்கிரஸுக்கு கோஷ்டி பூசல் அப்படின்னா வரிசையாக காங்கிரஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்கும்பொழுது நீங்கள் எவ்வளோ தெளிவாக வேலை செய்யணும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் வெற்றி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டும்போது நீங்கள் துரத்தி விட்டீங்க, அவ்வளோதான். சரி, இப்போ இது ரெண்டு வகையாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ராகுல் காந்தியோட செல்வாக்கு அப்படின்றது எல்லா பக்கமும் அதிகரிக்குது, ஆனால் ஸ்டேட்டில் காங்கிரஸோட செல்வாக்கு அப்படின்றது அது கம்மியாகுதா? இப்போ இவரோட செல்வாக்கு இங்கே உதவாதா? இல்லை சார், ஒரு பர்சனலாக இருக்கிற இமேஜ் வேறு. ஆக்சுவலாக ராகுல் காந்திக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இமேஜ் ஏறிட்டு தான் இருக்குது, செல்வாக்கு ஏறிட்டு தான் இருக்குது. மோடி அளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஆர்கனைசேஷன் என்றைக்கு முக்கியம்? ஆர்கனைசேஷன் ஏன் சார்? அதே ஹரியானா எலெக்ஷன்ஸில் கடைசி ஒரு வாரத்தில் மோடியோட படத்தையே போடாத ஓட்டு கேட்டாங்க சார். பல பேனர்ஸில் வந்து மோடி படமே கிடையாது, ஒரு காமன் மேன் பேசுகிற மாதிரி படத்தெல்லாம் போட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் அது பண்ணியிருக்கோம் காமன் மேன் சொல்கிற மாதிரி படத்தை போட்டாங்க. மோடி படத்தையே போடல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா மோடி படத்தை யூஸ் பண்ணாதீங்க, கீழே மோடி மேலே டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு மோடி சொல்கிறது கீழே விருப்பாக இருக்குது. மத்திய அரசு மேலேயும் கோபமாக இருக்காங்க, விவசாயிகள் போராட்டம் அது மூலமாக மாநில அரசு மேலேயும் கோபமாக இருக்காங்க, இங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனைகள் காரணமாக. அதனால் மோடி படத்தை போடாதீங்க, மோடி படத்தை போடாத தான் ஓட்டு கேட்டாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து ராகுல் காந்தியோட செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கூட கீழே வந்து ஸ்தாபன பலம் இல்லை. ஆக்சுவலாக ஆர்கனைசேஷன் பலம் இல்லை. இப்போது இங்கெல்லாம் திமுகவும் அதிமுகவும் இருந்ததுன்னா ஒரு பூத்தில் 25 பேர் வேலை செய்வான் சார். அவன் வந்து கரெக்டாக வேலை செஞ்சு வாக்காளர் கரெக்டாக வீட்டுக்கு வீடு போய் கொண்டு போய் எல்லாம் சேர்ப்பான். ஆனால் காங்கிரஸுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனால் பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் ஆளுங்க இருக்காங்க. அவன் ஓட்டு போடாதவனோட கூட்டின்னு வந்து அவனுக்கு ஏற்றபடி ஓட்டு போட வைக்கிறதுக்கு அளவுக்கு ஆள் இருக்குது. அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க. இவங்க பணம் பணம்னு இங்கே பேசுகிறாங்களே பிஜேபி, அங்கே லோக்கலில் எல்லாம் பிஜேபி பணம் கொடுக்காது, எந்த வேலையும் நடக்காது. பணம் கொடு அவங்களும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குஜராத்லேயும் பணம் கொடுக்குறாங்க, எங்கெங்கே பிஜேபி வின் பண்ணுறதோ அங்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க சார். அதெல்லாம் வந்து சும்மா தமிழ்நாட்டில் தான் பணம் கொடுக்குறாங்கன்னு பிஜேபி ஒரு பிக்சர் கலப்புறாங்களே அது பொய். பிஜேபி எங்கெங்கே வின் பண்ணாலும் அவங்க அங்கேயும் பணம் கொடுக்குறாங்க, பல்வேறு விதங்கள் அங்கேயும் பணம் கொடுக்குறாங்க, அது உண்மை. அது காங்கிரஸும் பணம் கொடுப்பாங்க, லோக்கலி கேண்டிடேட்டோட வசதியை பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக அவங்களும் கொடுப்பாங்க. ஏதோ தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாங்க, மற்ற இந்தியாவில் எல்லா இடமும் சுத்தமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஏமாத்து வேலை. அதெல்லாம் நம்ப முடியாது. எல்லா கட்சிக்காரனும் இப்போ பணம் கொடுக்குறான், எல்லா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பணம் கொடுக்குறான்றதான் உண்மை. ஸோ அது பணம் கொடுக்குற விஷயத்தில் பாஜக செல்வாக்கோடு இருக்குன்றதும் உண்மை. அவங்க கிட்ட தான் நிறைய பணம் இருக்குன்றதும் உண்மை. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, க்ளீனாக வந்து கீழ் லெவலில் அழகாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்க எதிராக இருக்கிற ஓட்டை கூட ஆதரவாக மாற்றி கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து சார் இந்த இடத்த ஒரு சின்ன கிளாரிட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விவசாயிகள் பிரச்சனை ஹரியானாவில் இருந்துச்சு, மல்யுத்த வீரர்கள் போராட்டம் ஹரியானாவில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு, அந்த அளவுக்கு அதிருப்திகள் இருந்தாலும் அதை மீறி பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதை ஏன் காங்கிரஸ் வந்து அட்ரஸ் பண்ண மாட்றாங்க? காங்கிரஸ் வந்து அந்த பிரச்சனையை பூதாகரமாக எடுத்துகிட்டு போக மாட்றாங்க மக்கள்கிட்ட? சார் காங்கிரஸுக்கு வந்து கம்யூனிகேஷனே சரியில்லை சார். இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாரு சார். இப்போது ஓபிசி 36% இருக்காங்க, அவன் ஓபிசி ஓட்டை ஃபுல்லாக வாங்கிட்டான். அவன் ஓபிசிகிட்ட பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்ணுறான், ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி உங்களை பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறான்.
ஆனால் உண்மையிலேயே அது வந்து உண்மையிலேயே கணக்கெடுத்து உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக தான் அந்த கணக்கெடுப்பு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு காங்கிரஸில் மிஷினரியே இல்லையே. ராகுல் காந்தி பேசுகிறாரு, பட் நீங்கள் என்ன நோக்கத்தோடு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறீங்க, அதோட நோக்கம் என்ன, அது நன்மை உங்களுக்கு நன்மை கொடுக்குற ஒரு விஷயந்தான், அது உங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அவனை கன்வின்ஸ் பண்ண முடியலையே சார். அவன் பிஜேபி என்ன சொல்கிறான், ஜாதிவாரி கணக்கெடுப்பை உங்களை பிரிக்கிறான், ஜாதியாக பிரிக்கிறான், ஜாதி ரீதியாக பிரிக்கிறான்னு மாற்றி பிரச்சாரம் பண்ணுறது எடுபடுது இல்லை, வேற காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்கிற விஷயம் எடுபட மாட்டேங்குது இல்லை. ஸோ அப்போது காங்கிரஸில் எங்கே வீக், ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய பிரச்சார பரப்பும் போகாது. அவங்களுக்கு வந்து நேச்சுரலி பார்த்தீங்கன்னா பல இந்தியாவில் இருக்கிற நேஷனல் லெவல் மீடியாலாம் வந்து பெரும்பாலும் ஆன்டி காங்கிரஸாக மாறிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாகவும் மாறிட்டாங்க, பிஜேபிக்கு பயந்தும் மாறிட்டாங்க வச்சுக்கோங்களேன். பெரும்பாலான மீடியாக்கள் நார்த் இந்தியன் மீடியாக்கள் இல்லை ஆங்கில மீடியாக்கள் எல்லாமே அவங்களாம் மோஸ்ட்லி ஆன்டி காங்கிரஸ் தான் அவங்க வேலை செய்கிறாங்க, பெரும்பாலும் ஆன்டி காங்கிரஸ் தான். ஸோ அவங்களுடைய பிரச்சாரமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோ பிஜேபி ப்ரோ மோடியாக தான் இருக்குது பெரும்பாலும். ஆனால் இருந்தாலுமே மோடிக்கு வந்து செல்வாக்கு சரியுது, 303-240 ஆச்சு பார்லிமெண்ட்டில், அது வந்து நிச்சயமாக இந்த ஹரியானா எலெக்ஷனில் அவங்க தோக்க வேண்டிய விஷயம். ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து மிதப்பில் இருந்தாங்க, ரொம்ப மிதப்பில் இருந்து சரியான கோஷி பூசல், அவங்களுக்கு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சு போனது, இதன் அப்புறம் வந்து பிஜேபி வந்து ஜாதி ரீதியாக கன்சாலிடேட் பண்ணுது, ஜாட் நம்ம ஓட்டு போடாமல் ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சு அவனை விட்டு மற்ற ஜாதியை கன்சாலிடேட் பண்ணுது, செல்ஜாக்குமாரி முக்கியத்துவம் கொடுக்காமல் அது மாதிரி செல்ஜாக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போனது, ஹூடாவை ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக ஜாட்டு தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னு காங்கிரஸ் ஒரு பிக்சரை கொடுத்தது, இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த காரணங்கள் ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து அதுக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, இவிஎம் சரியில்லைன்னு சும்மா ஆட தெரியாத வந்து ஏதோ ஸ்டேஜ் சரியில்லைன்னு சொன்ன கதை தான் அது ஆக்சுவலாக. சும்மா எப்போ பாரு இவிஎம் எல்லாம் குறை சொல்லியிருக்கலாம் அர்த்தம் சார், மக்கள் வந்து கிளீனாக தெளிவாக இருந்தான் சார் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கு, அதை உங்களால் ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல, உங்கள்கிட்ட ஆர்கனைசேஷன் இல்லை, நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, ராகுல் காந்திக்கு செல்வாக்கு ஏறினா மட்டும் போகாது, காங்கிரஸ் தன்னுடைய ஆர்கனைசேஷனை பலப்படுத்தி இந்த கோஷ்டி பூசலாம் அடியோடு ஒழிக்கணும் காங்கிரஸில், அது ஒழிக்கலைன்னா நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மோடியை வந்து இவங்க இந்த ஹரியானா எலெக்ஷனை அந்தளவுக்கு முன்னிலைப்படுத்தலை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, மோடி இல்லாமையும் பாஜகவில் வின் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ட் அவங்களுக்கு எங்கேருந்து சார் வருது? அதான் கீழ் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, மோடி மேலே வெறுப்பு இருக்குது, மனகுரலால் கட்டாலுமே கட்டா மேலே வெறுப்பு இருக்குதுன்னு அவர் தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு தைரியம் கொண்டு வராங்க. ஸோ யார் மேலே வெறுப்பு இருக்கோ அவங்களை வந்து மக்கள் முன்னாடி காட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. ஆனால் அதை காங்கிரஸ் பண்ண மாட்டேறாங்க, அது காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பண்ண மாட்டேன்னாங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவான சூழல் மக்கள்கிட்ட இருக்குது சார், ஆனால் இவங்க அடிச்சுக்கிறது அப்புறம் வந்து இவங்க வந்து சரியாக வந்து கீழே ஆர்கனைசேஷன் வேலை செய்யாது, ஆர்கனைசேஷனாக இல்லை இருந்தால் தானே வேலை செய்யறதுக்கு, மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறான், ஆனால் அந்த மக்கள் ஓட்டை வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக கொண்டு வரதுக்கான மிஷினரி கீழே இல்லை காங்கிரஸில் இல்லை. ஸோ அதனால் காங்கிரஸ் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு. அதாவது சார், ஒரு தேர்தலில் வந்துட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு அதர்மமான காரியத்தை கூட பயன்படுத்தலான்றது பிஜேபியோட அடிப்படை இது விஷயம். என்ன மாதிரியான ஒரு தர்மத்துக்கு எதிரான எந்த விஷயங்கள்னாலும் இங்கே பயன்படுத்தலாம், மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணன் பயன்படுத்துகிற மாதிரி அது வந்து அவங்க பயன்படுத்துவாங்க எல்லாத்தையுமே, சாமதான பேத தண்டம்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க பயன்படுத்துவாங்க சார், அது அதர்மமாக கூட இருக்கும், தர்மத்துக்கு எதிராக கூட இருக்கும், நியாயமாக கூட இருக்காது, எல்லாம் அநியாயமாக இருக்கும், ஆனால் நோக்கம் வந்து என்னென்னா வெற்றி பெறணும் அவ்வளோதான். இப்போ நம்ம அதை பற்றி தானே பேசுகிறோம், பாஜக வெற்றி பெற்றதை பற்றி பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பேசுவோம், ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நாள் பேசுவோம், மறைஞ்சு போயிடும், அடுத்த கவர்மெண்ட் வரும் பாஜக கவர்மெண்ட் போயிடப்போ வெற்றி மட்டுமே நோக்கமாக இருக்கும்போது பிஜேபி பண்ணுற அதே அநியாயங்கள் அதே மக்களை பிரிக்கிறது, மத ரீதியாக ரொம்ப முக்கியமான விஷயம், மத ரீதியாக மக்களை பிரிக்கிறது, நாங்கள் தான் இந்துக்களுக்கான பாதுகாவலர், நாங்கள் தான் இவன் வந்தால் காங்கிரஸ் வந்தால் முஸ்லீம்களோட ஆதிக்கம் பெருகிடும், பாகிஸ்தான் ஆளுங்கள்லாம் உள்ளே வந்துருவாங்க கட்சி நாட்டை வந்து பாகிஸ்தான் இருக்காது, ஆமாம் அது கோவிலே இருக்காது, இடிச்சிருவாங்க, இப்படிலாம் பிரச்சாரம் ஆர்எஸ்எஸ் காரங்க கீழே இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க போயிட்டு கீழே, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து என்னதான் நீங்கள் அடிமையில் அடி அடித்து அம்மி நகரன்ற மாதிரி இதே பிரச்சாரத்தை நீங்கள் திருப்தி பண்ணியிருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், சரியா போட இந்துத்துவ சொல்கிறதுக்காரு, நம்ம இந்துத்துவ இந்துக்களுக்கு பாதுகாவலருந்து பாஜக தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வெற்றியது, ஏற்கனவே நான் சொன்ன பல விஷயங்கள் தவிர பாஜக இந்துத்துவ பிரச்சாரத்தையும் தீவிரமாக எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து தக்க பதில் கொடுக்கறதுக்கு அல்லது தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை இன்னும் தெளிவாக கொண்டு போகிறதுக்கு இன்னும் காங்கிரஸ் நிறையா ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக பாவம் அவங்க வந்து மக்கள் வந்து அவங்க ஓட்டு போடணும்னு மனநிலையில் இருந்த சூழல் மாறி பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆனால் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 54 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம்தான், பாஜகவுக்கு 55 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது இப்போ இருக்குது, ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க, வாய்ப்பை தவறி விட்டாங்க, நம்ம கிண்டி ரேஸ் மாதிரி முன்னாடி வந்துட்டு இருக்கிற குதிரை டக்குன்னு பின்னாடி போயிடுச்சு, இன்னொரு குதிரை டக்கான முன்னாடி வந்துடுச்சு. இப்போ ஜம்மு காஷ்மீரில்
காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. உமர் அப்துல்லா முதல்வராக பதவியேற்க போறாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஆறுதல் வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இது இல்லை, இந்தியா கூட்டணிக்கு ஆறுதல் வெற்றின்னு தான் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அந்த இது வேறு, அந்த டைனமிக்ஸ் வேறு, ஆக்சுவலாக இதோட டைனமிக்ஸ் வேறு. அதோட அங்கே வந்து 370 பேஸ் பண்ணி தான் பிரச்சாரமே அமைஞ்சிது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 370 ஒரு ரெஃபரண்டம் மாதிரி தான் அங்கே வந்து அந்த எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டது ஆக்சுவலாக. ஆனால் அங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாஜக தாங்கள் வெற்றி பெறத்துக்கு என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். காஷ்மீர் வேலியில் இருக்கிற 47 கான்ஸ்டியூன்சியில் அவங்களால் வின் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால் ஜம்மு பகுதியில் இருக்கிற அங்கே ஹிந்து முஸ்லீம்னு அது ரெண்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. காஷ்மீரை மறந்துட்டு அங்கே இண்டிபெண்டன்ஸை நிற்க வச்சுட்டு இங்கே வந்து ஜம்முவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் ஆஃப் டீலிமிட்டேஷனில் தொகுதிகளோட நம்பர்லாம் ஏற்றிட்டாங்க. அங்கே இந்துக்கள் நிறையா இருக்கிற இடம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜம்முவில் இருக்கிற 10 டிஸ்ட்ரிக்டில் 70-80% வரையும் போலாக இருக்குது. வேற காஷ்மீர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 10 டிஸ்ட்ரிக்டில் 45%, 55% இவ்வளோ தான் போல, 60% அவ்வளோதான் போலாக இருக்குது. இப்போ ஜம்முவில் அதிகமாக போலாகி கூட அங்கே இருக்கிற 43 தொகுதிகளில் பிஜேபி கிட்டத்தட்ட 26 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்போது ஜம்முவில் இருக்கிற இந்துக்களே கூட அவங்க மத ரீதியாக தானே மக்களை பிரித்து அவங்க டீல் பண்ணுறாங்க பாஜக. ஜம்முவில் இருக்கிற மக்களே கூட நீங்கள் 370 எடுத்து ஒத்துக்கலை, அல்லது நீங்கள் அந்த மாநில அந்தஸ்தை பிடுங்கினதை அவங்க ஒத்துக்கலை அப்படின்ற விஷயம் தான் அங்கே வருது. ஸோ இந்த தேர்தல் முடிவை பொறுத்த மட்டும் அப்புறம் 5 நாமினேட்டட் எம்எல்ஏ வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் போடலான்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஐடியான்னா பிஜேபிக்கு எப்படியாவது ஜம்மு பகுதியில் ஒரு 35-38 வாங்கிடலாம், ஒரு 5 நாமினேட்டட் எம்எல்ஏ நம்மளுங்களை போட்டு ஒரு 43 வாங்கிடலாம், எப்படியாவது இண்டிபெண்டன்ஸ் அங்கே எங்கே ஜெயிப்பாங்க, அவங்க ஒரு 5-6 பேர் அவங்களுக்கு பிடிச்சிடலாம், நம்ம பணம் கொடுத்து ஆளை இழுத்துடலான்னு அந்த பிளான்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அந்த பிளான் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஜம்முலேயே அவங்க எதிர்பார்த்த இடங்கள் வரலை. 29 இடங்கள் அங்கே 26 அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் அவங்க ஒரு இடத்துல அவங்க நிற்க வச்ச இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே தோத்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து பெரும்பாலும் என்சியும் காங்கிரஸும் தான் பெரும்பாலும் அங்கே வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பிடிபி ஒரு 3 இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இந்த 370 எடுத்தது தப்பு அப்படின்றதான் காஷ்மீர்களுடைய தீர்ப்பு, மக்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பு. அதே மாதிரி மாநில அந்தஸ்தை நீங்கள் பிடுங்கினது தப்பு அப்படின்றதான் தீர்ப்பு. ஆனால் என்ன பொறுத்தப்பட்டு என்னென்னா பிஜேபி வந்து இந்த தோல்வியை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. காஷ்மீர் தோல்வியை பற்றி அவங்க ரொம்ப தெளிவாக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டாங்க. என்னென்னா நீ காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வந்தாலும் சரி, அது பருகா முமர் அப்துல்லா வந்தாலும் சரி, எல்ஜி கையெழுத்து போடாத ஒன்று மூவ் ஆகாது. அதிகாரம் எல்லாம் சும்மா அதிகாரம் இல்லாத ஒரு பொம்மை கவர்மெண்ட் சார், அவ்வளோதான் சார், ஒரு பொம்மை கவர்மெண்ட். ஏன்னா காஷ்மீரை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு வந்து அது வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூ. அது ஆக்சுவலாக உணர்வு பூர்வமான ஒரு விஷயம், தேர்தல் விஷயம் மட்டும் அல்லது எமோஷனல் இஷ்யூ. அந்த இடத்துல அவங்க அதிகாரத்தை இழக்கிறத என்றைக்குமே விரும்ப மாட்டாங்க. தேர்தலில் தோத்தாலும் நம்ம எப்படி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுன்னு அவங்க யோசிச்சு யூனியன் டெரிட்டரியில் எல்லாமே பெரும்பாலும் அதிகாரம் இங்கே இருக்காது. ஆமாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு இப்போ பாண்டிச்சேரியில் எல்லாம் லெஃப்டினன்ட் கவர்னர் முடிவு பண்ணுறாரு. டெல்லியில் என்ன கெஜ்ரிவாலுக்கு ஒரு அதிகாரம் இல்லை, கிட்டத்தட்ட அதோட மோசமான நிலைமை அங்கே இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், உமர் அப்துல்லா மேலே ஒரு வழக்கு போடுறதுக்கான பர்மிஷனாக எல்ஜி கொடுப்பார். எப்படி இங்கே நம்ம சித்தராமையா மேலே கொடுத்தா அது மாதிரி கொடுப்பார். யாரோ ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் போடுவோம், அது கோர்ட்டுக்கு போகும், வழக்கை பதிவு பண்ணுவோம், கவர்னருடைய பர்மிஷன் கொடுத்துருவார், உமர் அப்துல்லாவை காலி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா போலீஸ் பவரு, லஞ்ச ஊழல் மேலே நடவடிக்கை எடுக்கிற பவரு, காஷ்மீர் போலீஸ் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவரு, ஐஏஎஸ் அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவரு, எல்லா பவரும் லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட தான் இருக்கும். யா எதுவுமே நீங்கள் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அவர் ஏதாவது ஒன்று மறுத்தாருன்னா அவ்வளோதான், அதோட காலி கதை கந்தலாகிடும். ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பிஜேபியை பொறுத்த மட்டும் நீ வந்துக்கோ, எங்களுக்கு கவலையே கிடையாது, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எல்ஜி மூலமாக நாங்கள் என்ன பண்ணணும் பண்ணிப்போம், நாங்கள் நினச்சிருந்தா அங்கே நடக்கும், நீ வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, மக்கள் ஓட்டு போட்ட பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது, ஆட்சி எங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் எதை பொறுத்த மட்டும் என்னுடைய பார்வை பாஜக நெருக்கடி பாஜக மாட்டாங்க. பாஜகவுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் பாஜக அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணணுமோ காஷ்மீரில் ரொம்ப மிஞ்சி போய் கேட்டால் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கவர்மெண்ட் வந்து தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ணுதுன்னு ஏதோ ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு பத்திரிகையில் பிளான் பண்ணிடுவாங்க. இவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது, இவருக்கு அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்குது, அதை இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எதுவும் பண்ணிவிடுவாங்க வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் ஏதோ கெட்ட பேர் உண்டாக்கிடுவாங்க. இப்போ பயங்கரவாத கவர்மெண்ட்டு, தீவிரவாத கவர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. பிஜேபி எதை பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது, எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் வந்து என்னை பொறுத்த மட்டும் பாஜகவுக்கு வந்து ஹரியானாலையும் வெற்றி, காஷ்மீர்லையும் வெற்றின்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. சார், இப்போ இந்த தேர்தல் குறிப்பாக ஹரியானாவில் காங்கிரஸோட செட்பேக் வந்து வரக்கூடிய மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் பிரதிபலிக்கும்னு பார்க்குறீங்களா? சீட் பேரத்துலேருந்து இந்த விவகாரம் வரைக்கும் எல்லாத்துலேயும் இல்லை, கண்டிப்பாக வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது ஹரியானாவில் வந்து பிஜேபி வின் பண்ணிட்டு 3வது தடவை வின் பண்ணியிருக்கு அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ மோடியோட செல்வாக்கு குறையுதுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட பாஜக என்கிற கட்சி இருக்குல்ல, அதுக்குள்ள அதுக்கு உள்ள அந்த ஆர்கனைசேஷனல் பலம் இருக்குல்ல,
அது மகாராஷ்டிராலையும் இருக்குது ஆக்சுவலாக. மகாராஷ்டிராவில் இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஹோம் கிரவுண்டு அது ஆக்சுவலாக. நாக்பூர்லாம் அங்கே தான் தோன்றி இருந்தது ஆர்எஸ்எஸ். ஸோ அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு இடம். ஆனால் அங்கேயும் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பல விஷயங்கள் அங்கே இருக்குது. ஷிண்டே, அஜித் பவார், பாஜக, அந்த தேவேந்திர பட்னாவிஸ் மூணு பேர் ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் முதல்வர் கேண்டிடேட் யாருன்றதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் சரத்பவார், உத்தவ் தாக்கரே அண்டு காங்கிரஸ் இருக்குல்ல. இதில் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு என்ன முதல்வர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்கன்றார். அது அவர் கேட்கறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. அவங்க தான் பெரிய கட்சியாக இருக்காங்க, கேட்குறாங்க. அது காங்கிரஸ் என்ன பண்ணும்போதுன்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட என்னென்ன ஹரியானாவில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தோ, ஆன்டிஎஸ்டா இன்குபன்சி ப்ராப்ளம் இருந்தோ, அதே ப்ராப்ளம் அங்கேயும் இருக்குது. போராட்டத்துக்கு சிவாஜி சிலை வேறு இடிஞ்சு விழுந்து அது வேறு ஒரு பெரிய எமோஷனல் இஷ்யூவாக மாறி அது ஒரு பக்கம் இருக்குது. ராகுல் காந்தி இப்போ சமீபத்தில் அங்கெல்லாம் போயிட்டு வரப்போ அவருக்கு நல்ல ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ராகுல் காந்திக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஷிண்டே வந்து நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாட்டி பாஜகவோட கால வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி பாஜக வந்து ஷிண்டேவோட கால வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்படி இங்கே ஹரியானாவில் காங்கிரஸில் நடந்ததோ அந்த மாதிரி அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே உத்தவ் தாக்கரே நீங்கள் சிஎம்ஓ போட்டிங்கன்னா காங்கிரஸ் தரப்பில், காங்கிரஸ் அணியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயும் வந்து உட்கட்சி பிரச்சனை எதுவும் வராது. ஏன்னா உத்தவ் தாக்கரேவை காங்கிரஸும் ஒத்துப்பாங்கன்றது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கிற, ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த ஹரியானா வெற்றி வந்து காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு வந்து ஒரு ஒரு புதிய உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த உற்சாகம் வந்து மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அதோடைய டைனமிக்ஸ் வேறு விதமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. அதோ அதோட நிலப்பரப்பு வேறையாக இருக்குது, அதோடைய பிரச்சனைகள் வேறையாக இருக்குது, வெவ்வேறு பிரச்சனைகள் வெவ்வேறு விதத்தில் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து இப்போ ஹரியானாவில் இருக்கிற அக்னிவீர் ப்ராப்ளம் மகாராஷ்டிராவில் கிடையாது கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு பார்த்திங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை அங்கே வந்து வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். வறட்சியில் விவசாயிகள் அங்கே வந்து விவசாயிகள் போராட்டம்னு ஆர்கனைஸ்டாக ஒன்றும் கிடையாது, ஆனால் விவசாயிகள் பிரச்சனை அங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் ஓடும் அங்கே ஆக்சுவலாக. அதனால் மகாராஷ்டிரா பொறுத்த மட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் கூட்டணி தான் அதிக இடங்களில் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம 48 இடங்கள் அவங்க தான் அதிக இடங்கள்ல 29 ஒன்று வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது போட்டி கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபி கொஞ்சம் அதிக உற்சாகத்தோடு அங்கே வந்து இதுமே வேலை செய்ய இறங்குவாங்க. ஏன்னா நம்மளால் தோக்கிற இடத்துலையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம இது வந்து முற்றிலும் தோக்கிற இடம் கிடையாது மகாராஷ்டிரா. இங்கே ஓரளவுக்கு நமக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து இறங்கி தைரியமாக கோதாவில் இறங்கி வேலை செஞ்சிடலாம்னு கண்டிப்பாக வந்து இறங்கி வேலை செய்வாங்க. காங்கிரஸுக்கு அணிக்கு வந்து ஒரு டஃப்பான விஷயம் தான் ஆக்சுவலாக. உத்தவ் தாக்கரே ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.